விஜய் தவிர எல்லாருமே எதிர்ப்பாருக்கு. ஆக்சுவலாக விஜய் வந்து என்னடக்கா வந்து அப்போ நான் கதை சொல்லும் போது ஒரு 7 படம் கையில் அவர் கையில் இருந்தது. சொன்னால் நான் இப்போ என்ன சொன்னாலும் கதை சொன்னாலும் என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். இல்லை சும்மா லைன் சொல்கிறேன்னே, சரி பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அது வாலி சார் தான் எழுதுறாரு. சரி சாங் வாலி சார் எழுதிட்டாரு, எங்களுக்கு இந்த பல்லவி பிடிக்கவே இல்லை. நான் சொல்கிறேன் இந்த பல்லவி மட்டும் ஆமே இல்லை. இப்போ ராஜா என்னடா அடி பல்லவி ஆபா ராஜாடா மிஸ்கி என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் வாலி சார்கிட்ட கேட்குறோம். அவன்கிட்ட சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எதுக்கடா நல்லா இருக்கடா படா நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் எங்களுக்கு அது உறுத்திட்டே இருந்தது. அப்போது அந்த கபிலன் வந்து அங்கே மணிஷ் சர்மா ஸ்டுடியோலேருந்து வெளியே அங்கே உட்காந்துட்டு இல்லை. அஜித் சாருக்கு வந்து நான் அந்த படத்தை அவர் பார்த்துருக்காரு. நான் அவர் எதேச்ச ஒரு இடத்துல பார்த்தாரு. இப்போ பார்க்கும்போது சொன்னார் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததாக சொன்னார். ஷாலினி மேடம் கிட்ட சொன்னார், ஷாலினி கிட்ட சொன்னார், ஐ வாண்ட் டு டூ எ ஃபிலிம் வித் வின்சென்ட் செல்வா. வணக்கம் வின்சென்ட் செல்வா சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் வந்து வின்சென்ட் சாருடைய மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருக்கீங்க சினிமாட்டோகிராஃபர். அவருடைய தாக்கத்தால் உங்கள் பேர் வின்சென்ட் செல்வான்னு வச்சுக்கிட்டீங்களா, இல்லை உங்கள் பேரே அது? அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே ஓகே. நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு ஜிம், அந்த டைமில் வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் சினிமாட்டோகிராஃபி. நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவருடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டில்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்து அவர்கிட்டயே போயிட்டு நான் வந்து கரெக்ட் அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் சொன்னார் இது மாதிரி நான் இப்போ படம்லாம் பண்ணுறதில்ல, இப்படி பண்ண ஐ டோன்ட் யூ ஜாயின் இன் இன்ஸ்டியூட் அப்படின்னாரு. இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அங்கே லேர்ன் பண்ண ஃபஸ்ட்டு அவர் தான் என்னை அனுப்பி வச்சார் அங்கே. ஓகே. அந்த நெஞ்சிலோட அலையம்லாம் அந்த கட்டில் கீழே போயிட்டு கேமரா மேலே வரதா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்து தமிழில் வந்து ஒரு இப்படி பிசி சார்லாம் வந்து ஒரு பீரியடில் வந்து ஒரு வந்து தாக்கம் உண்டாச்சு. அது மாதிரி வெஸ்டர்ன் குரூப் அவங்க பேர் அதான் சொல்லுவாங்க. உங்கள் பேர் அப்போ செல்வா? ஆமாம், எம்னோட பேர் வந்து செல்வா. செல்வா செல்வா தான். உங்கள் முதல் படமே விஜயோட அமைஞ்சது. அதுவும் அவரை வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் காட்டுறீங்க. அவர் தான் காதலுக்கு மரியாதைலாம் வந்து அவர் ஒரு பீக்கில் வேறு மாதிரி இருந்தப்போ ஒரு நெகட்டிவ் இதில் காமிச்சிருக்கீங்க. அதுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு சார்? விஜய் எப்படி சம்பாதிச்சார்? விஜய் தவிர எல்லாருமே எதிர்ப்பு அதுக்கு. ஓ, ஆக்சுவலாக விஜய் வந்து என்னடக்கா வந்து அப்போது நான் கதை சொல்லும் போது அவர் 7 படம் கையில் அவர் கையில் இருந்தது. சொன்னால் நான் இப்போ என்ன சொன்னாலும் கதை சொன்னாலும் என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அவர் இல்லை சும்மா லைன் சொல்கிறேன்னே, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னேன். அந்த லைன் சொல்லி முடித்த உடனே என்ன சொன்னால் ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. டெவலப் பண்ண வரத்துக்கு முன்னாடியே அவர் என்னென்னா அவங்க அப்பாகிட்டே பேசிட்டார், இந்த கதை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், 7 படம் அப்படியே தள்ளி வைங்கன்ட்டு. அப்படி பண்ண படம் தான் பிரியமுடன். நீங்கள் பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அது பிரியமுடனும் சரி, அதுக்கப்புறம் யூத்தும் சரி, ரொம்ப வித்தியாசமான பாடல் கொடுத்துருக்கீங்க. முதல் படம் தேவா பண்ணார், அதுக்கப்புறம் யூத் வந்து ஏன் நீங்கள் மாறினீங்க சார்? மணி சர்மா கிட்ட மாறினது இல்லை. எனக்கு தேவா சார் வந்து பிரியமுடன் பண்ணிக்கிறாரு. வாட்டாக்குடி இரணியன் அவர் தான் பண்ண. இரணியன்லாம் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருந்தார். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த டைமில் வந்து இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜா மியூசிக். ஆனால் அவர் வந்து அந்த டைமில் வந்து அவரும் டைம் லேப்ஸ் சொன்னார், இந்த டைமில் நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். ஆனால் நாங்கள் ஷூட்டிங் போய் ஆகணுன்றதுனால வந்து ரிலீஸ் பண்ணோன்ற இதெல்லாம் கட்டாயத்தில் இருந்தோம். நல்லா பயங்கர இப்போ பிஸி வேறாங்க. ஸோ தமிழை யார் பண்ணலாம் அப்படின் போது பார்த்தோன்னா மணி சர்மா பயங்கர தெலுங்கில் பெரிய நிறைய சர்வேஸ் அவர் தமிழ் படம் தான் முதல்லையா? ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார் தமிழில் வந்து விஜய் சாருடைய ஒரு படம் பண்ணியிருந்தார் அவர். சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம படம் பண்ணாரு. இந்த படத்தில் அந்த ஆழ்தோட்ட பூபதி வந்து ரொம்ப ஹிட் ஆனது. இதை பற்றி மிஷ்கின் ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது அவர் இந்த படத்தில் உங்களை அஸ்டண்டார் அவர் சொல்லும்போது ஏதோ ஒரு தோடர் பாட்டு ஒன்று கேட்டு அதை சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி அது டெவலப் பண்ணது. நான் எந்த ஊர் போனாலும் கேசட் வாங்கிடுவேன். அந்த ஊருடைய ட்ரெடிஷன் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி லொக்கேஷன் பார்க்க போயிருந்தோம் ஒரு படத்தை. அப்போ அந்த கேசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருந்தேன். நான் கேட்டேன் அந்த கேசட் ரொம்ப நல்லேன்னு தொடர் சாங் அப்படின்னா, சார் அந்த சாங் கொடுங்க அப்படின்னு காசு கொடுத்து வாங்கியாச்சு. மிஸ்கின் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணும்போது கேசட் கொடுத்து தான். ஓ சரி சார், நான் கம்போஸ்லாம் பண்ணுவேன், சாங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சமயத்தில் ஒரு இதில் கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். அப்படி தான் வந்து ஜாயின் பண்ண போல. அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா வந்து நாங்கள் மியூசிக் சாங் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ரெஃபரன்ஸ் சாங்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று கலெக்ஷன் வச்சு மியூசிக் இன்ஸ்பிரேஷன் தானே நாங்கள் இந்த ஸ்டைலில் வேணும் அப்படின்ட்டு அப்படியே எட்மே கொடுத்த கேசட் தான் அந்த இது வந்து. ஆனால் அது வந்து அவர் இன்ஸ்பிரேஷன் அந்த இது ஒரு சின்ன லைன் மட்டும் தான் வரும், மற்றபடி எல்லாமே வந்து இன்ஸ்பிரேஷனுக்காக கொடுத்தது. இந்த பாட்டில் இன்னொரு விஷயம் வந்து ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க, வாலியும் எழுதியிருக்காரு கபிலும் எழுதியிருக்காரு. அது எப்படி சார் ரெண்டு பேர் எழுதுறது? அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அது வாலி சார் தான் எழுதுனாரு. சரி, சாங் வாலி சார் எழுதிட்டாரு, எங்களுக்கு இந்த பல்லவி பிடிக்கவே இல்லை. நான் சொல்கிறேன் இந்த பல்லவி மட்டும் ஆமே இல்லை. இப்போ ராஜா என்னடா அடி பல்லவி ஆபா ராஜாடா மிஸ்கி என்ன பண்ணுறது அப்படின்னு
நாங்கள் வாலி சார்கிட்ட கேட்குறோம், அவன்கிட்ட சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எதுக்கடா நல்லா இருக்கட்டா படா நல்லா இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் எங்களுக்கு அது உறுத்திட்டே இருந்தது. அப்போது அந்த கபிலன் வந்து அங்கே மணிஷர்மா ஸ்டுடியோலேருந்து வெளியே அங்கே உட்காந்துட்டு இருப்பா, வந்து மீட் பண்ணிட்டு சாரை பார்க்க போயிட்டு இருப்பா, வந்துட்டு இருப்பாரு. கபிலன் அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு இருக்கிறாரு, எழுதணும் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறாரு. அப்போது எனக்கு ஆக்சுவலாக திருப்பதி சாமி தான் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார் ஒரு பீரியடில். கபிலன் நல்லா வருவார், நீங்கள் வேணா பார்சலில் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பெரிய ரைட்டராக வருவார் அப்படின்ட்டு. அப்போ நான் ராஜா கிட்ட சொன்னேன், ரே திருப்பதி சாமிகிட்ட ஒரு தடவை என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு அந்த கபிலன், அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பல்லவி மட்டும் எழுதி கேளு, சும்மா போய் கேளு அப்படின்னா அவன் தான் போய் பேசு சார், இது மாதிரி ஒரு டியூனுக்கு ஒரு பிகினி வேறு பல்லவி நீங்கள் எழுதுக்கல அப்படின்னு என்ன அப்படின்ட்டு. அவள் அந்த ரெண்டு லைன் எழுதி முடிச்ச உடனே கிட்டே கப்சர் ரொம்ப நல்லா இருக்கு சார், இதான் கரெக்ட், இவர் தான் கரெக்ட் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். கபிலன் கொடுத்தது பல்லவி தான் வரணும் அப்படின்ட்டு. ஆனால் சாங் வந்து வாலி சார் எழுதுனதுனால ஆழ்த்தட்டு பூபதி சாங்கு அந்த லைன் பிகினிங் ரெண்டு லைன் நல்லா இருக்கு அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார், கபிலன் சார் எங்களுக்கு இந்த பாட்டை எழுதணுனாக்கா ஏதாவது வாலி சார் பெரிய ஆளு ரதாவர் இது வந்தாலும் விஜய் படத்தில் சாங்கு ஹிட் ஆச்சா எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும், என் ஃபுல்லாக நானே எழுதுறேன் அப்படின்னா சார் என்ன இருந்தாலும் பார்த்துலாம் விடுங்க சார், அதை பிஸ்கட் தான் கூட டேரி கார்டு ஆளாச்சு சார் பார்த்துலாம் சார் எழுதிட்ட விடுங்க சார் அப்படின்னு அப்படி ஆரம்பித்த படம் தான் ஆழ்த்தட்டு பூபதி சார். இதுக்கு வாலி எதுவும் சொல்லியா அவர் எழுதி? வாலியை பார்த்தல, நானும் ராஜாவும் மிஸ்கின் நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டேன், கரெக்டாக நான் பார்த்துட்டு பார்க்கும்போது ஓடி போயிடுவேன், அவர் பார்க்கல பார்த்துட்டு இதாகிட்டேன். பட் அவருக்கு பின்னாடி தெரிஞ்சிருக்காரு, அவர் மேட்டர் அவர் எடுத்துருக்க மாட்டார், அவர் லெஜண்ட் அவர். ஐயோ வாலி சாருக்கு அது பெரிய இஷ்யூலாம் வந்திருக்காரு, என்ன ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்னு நினச்சிருப்பார், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. அவனு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க முடியல, எப்படி அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் தான் கபிலனுக்கு தொடர்ந்து விஜய் படத்தில் ஓப்பனிங் சாங் அப்போ ஆரம்பிச்சுதான். அதில் வந்து லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூ இன்ட்ரடக்ஷன் நிறைய பேர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃபர் யார் நம்ம தினேஷ் மாஸ்டர், அப்புறம் வந்து எழுதின லிரிக் ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்மால் கபிலன், நட்டிக்கு ஃபஸ்ட்டு படம் அது, ஓ சினிமட்டோகிராஃபி. ஓ சரி, ஆமாம். இந்த படத்தை இன்னொரு பாட்டு ரொம்ப காதலர்களுக்கு மறக்க முடியாத பாட்டு சக்கர நிலவே. ஆமாம், அது வந்து வைரமுத்து. ஆமாம், வைரம். அந்த சுச்சுவேஷன் எப்படி சார் அந்த பாடல் எப்படி அமைச்சு? அது ஆக்சுவலாக நான் என்னென்னா நான் வைரமுத்து சார் மீட் பண்ணும்போது சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு சாங்கு, பட் அந்த சாங்னாக்கா ரொம்ப சோகமாக அந்த பீரியடில் எனக்கு சோகமாக அந்த சாங்கில் ஃபீல் பண்ணி அப்படி இப்படின்ற மாநில ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணணும்னு ப்ரொடியூசர் சொன்னார். அவர் டீ ரவ பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் வேறு, அந்த மாதிரி எதனா பண்ணுப்பாடு நல்லா இருக்காது சார் நான் பார்த்துருப்போடு அப்படின்னு பேசிட்டு அவர்கிட்ட வைரமுத்து சார்கிட்ட போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுச்சுவேஷன் சொல்கிறேன், ஆனால் பாருங்கள் கரெக்டாக பிடிச்சார் பாருங்கள். நான் விட்டு சொன்னால் அந்த பொண்ணுக்கு வந்து கவிதை என்னாக்கு வந்து அப்துல் ரஹ்மான் கவிதை பிடிக்கும் சார், புக்குனா வந்து சுஜாதா புக்கு படிப்பா, இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அப்படியா எனக்கு அதுவும் பிடி. ஒரு சில பேருக்கு டேஸ்ட் இருக்கு, நான் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், என் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலாக இப்படிதெல்லாம் ஒரு பெயிண்டிங் வைக்கணும்னு நினைப்பேன், அதே மாதிரி கேரக்டர் சில கேரக்டர் எனக்கு இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்ற, இப்படி தான் என்னுடைய ரூமாக இருக்கணும், இந்த புக்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இந்த கவிதைலாம் ரொம்ப பிடிக்கும், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாள அவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டாள அதானே அப்படின்றாரு, அவர் பட்டுன்னு பிடிச்சார் உண்மையில். அதுதான் அந்த லிரிக்கில் வந்து பார்த்தா உனக்கு எனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை என்னை ஏன் பிடிக்காது சொன்னதுக்கு வந்து அது வைரமுத்து சார் அவரை தூக்கு அது ஒரு பஞ்ச் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க சார் வாலி கவி வைரமுத்து சார்? ரெண்டு பேருமே ரெண்டு லஜன் சார், ஆனால் வரிகள் இஷ்டத்துக்கு மாற்றுவார் இல்லையா வாலி மாற்றுவார்? இல்லை வாலி சாரும் ரெண்டு பேர்கிட்ட நான் பார்த்துட்டேன் சார், ஆக்சுவலாக என்கிட்ட வந்து வாலி சாரும் சரி வைரமுத்து சார் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான், வாலி சார் போனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் எம்ஜிஆர் படுத்தி பேசுவார், ரெண்டு ஹவர் நாங்களும் ஜாலியாக கேட்போம் சார் என்ன சார் சொல்லுங்க எம்ஜிஆர் பற்றி சொல்லிட்டு இருந்தால நடந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கேரக்டர், முடிச்சுதான் பேக்கெட்லேருந்து எடுப்பார் அவர் எடுத்து கொடுப்பார். அவருடைய இது வந்து ரொம்ப மாடர்னிட்டி இருக்கும், அப்டேட்டில் இருப்பேன், மாடர்ன் ரொம்ப மாடர்னாக எழுதுவார், இதாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவருடைய. ஆனால் இது வந்து கவிதை வைரமுத்து சார் இருக்கும், ஆனால் என்ன அப்படின்னா வைரமுத்து சார் கிட்ட சொன்னார் அவருடைய இது வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்றக்கூட முடியாது. ஏன் முடியாதுன்னா நான் உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே 100 தடவை எழுதிட்டு பல்லவி எழுதி கிழிச்சு விடும், ரூம் ஃபுல்லாக அவ்வளோ பேப்பர் இருக்கும் செல்வா அப்படின்ட்டு. விஜயோட ரெண்டு படம் பண்ணிக்கிங்க, அவர் இந்த அளவுக்கு பீக்கை தொடுவார் நீங்கள் நினச்சிங்களா? அப்போவே கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய, ஏன்னா நான் வந்து ரஜினி தான் அந்த டைமில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படி வந்துட்டு இருக்கும்போது விஜயோடைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ரஜினி சார் டெவலப் ஆகிட்டு வந்தாரோ அதே பொசிஷனு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அது விஜய்க்கு மட்டும்தான் அது பண்ணாங்க, அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே பண்ணாங்க. ஸோ அப்போது ஆனால் விஜய் வந்து
ஒரு பெரிய இடத்த தொழுவாருன்றதுக்கா ஒரு என்ன ஒரு விஷயம் எனக்கு எனக்கு தெரியும் என்ன ஒரு விஷயம்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் சார் விஜய் சார் நல்லா பழகுவார். என்னுடைய இதில் படத்தெல்லாம் பேசிட்டு அவருடைய ஆட்டிடியூட் தான் எனக்கு தெரியும் பெரிய அளவு வர்றதுக்கு என்னன்னா அவருடைய ஆட்டிடியூட் தான் காரணம். டெக்னீஷியனுக்கு வந்து விட்டே தரமாட்டார் சார் அவர். அது எனக்கெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ண மாதிரி வேற அந்த ரெண்டு படமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட படம் பண்ணிட்டு என்னால் வேற இடத்துல போய் படம் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு அது. அதே மாதிரி அவர் டெக்னீஷியன் விட்டே தரணும். ஒன்ஸ் ஒரு தடவை கதை சொல்லி முடிச்சாச்சுன்னா அவ்வளோதான் படம் முடிக்கணும் டிஸ்டர்பே பண்ண மாட்டார். ஒரு வேலையை கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களே ஃபுல்லாக ஆமாம் நீங்கள் வந்து கதையை சொல்லணும் கதை சொல்லி முடிச்சா டைலாக் ஒரு தடவை படிச்சு காட்டணும் அதுக்கப்புறம் அவர் தலையிடவே மாட்டார் எதுவுமே. இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா அதை பற்றி அப்போதாவது பேசுவாரா பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுவாரா? அவர் வந்து எல்லாத்துலேயுமே சைலண்ட் தான். ஓகே அவர் யாரை பற்றியும் இப்போ ஷூட்டிங் நாங்கள் ஷூட்டிங்கில் கூட வேற ஒரு ஆர்டிஸ்டை பற்றி வேற ஒருத்தர் பேசினா கூட அவருக்கு அது பிடிக்காது பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பார் எல்லாரும் சொல்லுவார். செட்டில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லை சார் அப்படி இல்லை யாரை பற்றியும் பேச மாட்டார் அவருக்கு அது தேவையும் இல்லை அதான் சொல்லுவார் வேணாம் இல்லை வேணாம் பரவாயில்ல நம்மளுக்கு வேணாது நம்ம பழப்பு போதா அப்படின்ட்டு அப்படிதான் அது கரெக்ட். இப்போ அந்த பிரியமுடன் படத்தை போ மற்றவங்களை எதிர்த்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா வேற யாரில் எதிர்த்தாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு இனிஷியல் வந்து எஸ்எஸ்சி சார் வந்து இப்படி ஒரு படம் பண்ணப்பா ஏடா விஜய் சார் வந்து காதலுக்கு மட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்படி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த படம் பண்ணணுமா அப்படின்றதுல இருந்தது. ஆனால் விஜய் வந்து ஒரு கம்பல் பயங்கர கம்பல் சொல்லிட்டார் இந்த படம் நான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் விஜய் சார் சார் சொன்னேன் சார் ரெண்டு கேரக்டர் இது ஆக்சுவலாக அப்போ வந்து சூர்யா வச்சு பண்ணலான்னு எனக்கு ரொம்ப சூர்யா அந்த டைமில் வந்து எனக்கு நல்ல க்ளோஸ் எனக்கு சார் அவர்கிட்ட அந்த கேரக்டர் பண்ணல அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா சூர்யா பண்ணாருன்னா அந்த கேரக்டர் வெளிவிட்டால் பெரிய ரோலில் வந்துடும். அதனால் என்னன்னாக்கா ஆனால் விஜய் சார் வந்து பண்ணலானே பண்ணலாம் நம்ம சூர்யா தானே பண்ணலாம் அப்படின்னப்பல ஆனால் வந்து கொஞ்சம் மிஸ் ஆன கூட அந்த கேரக்டர் இவன் நெகட்டிவ் ஆகிடுவாப்பில் அப்படின்ட்டு பயந்துட்டாங்க எல்லாரும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் பயந்துட்டாங்க ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு படம்லாம் வேணாம் வேணாம் விஜய் சாருக்கு நாங்கள் வேறு மாதிரி காதலுக்கு மாதிரி புது வசந்தம் இப்படி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் வேணாம் அப்படின்னா விஜய் சார் என்ன சொன்னார்னா எல்லாருக்கிட்டே ஒரே கண்டிஷன் இந்த படம் ஓடலைன்னா நான் திருப்பி இன்னொரு படம் பண்ணித்தரேன் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் அதான் கான்செப்ட் விஜய் சார் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம் எல்லாரையும் அப்படி தான் கம்மியாக டிஸ்ட்ரிபியூட்டர்களா ப்ரொடியூசர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணார். இந்த பிரியமுடன் படத்தை வந்து அஜித்தும் பண்ண விரும்பினான்னு சொன்னாங்க அவர்கிட்ட கதை சொன்னீங்களா இல்லை படத்தை பார்த்துட்டு அப்படி சொன்னார்? இல்லை அஜித் சாருக்கு வந்து நான் அந்த படத்தை அவர் பார்த்துருக்காரு நான் அவர் எதேச்சும் ஒரு இடத்துல பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது சொன்னார் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததா சொன்னார் ஷாலினி மேடம் கிட்ட சொன்னார் ஷாலினி கிட்ட சொன்னார் ஐ வாண்ட் டு டூ எ ஃபிலிம் வித் வின்சன் சொல்லா நல்ல டைரக்டர் நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் சுச்சுவேஷன் ரெண்டு மூணு தடவை மீட்டிங் நடந்தது அதெல்லாம் பண்ண முடியாது போயிடுச்சு. அவர் வந்து நீங்கள் முதல் மூணு படமே இதுவாகட்டும் இரண்யன் ஆகட்டும் அதுக்கப்புறம் யூத் மூணுமே வந்து பெரிய ஸ்டார்ஸ் வச்சு பண்ணீங்க அதுக்கப்புறம் ஜித்தன் படம் பண்ணீங்க ஏன் செகண்ட் லெவல் ஹீரோ ஸ்டெப் பண்ணீங்க சார்? இல்லை அப்படியும் போல அது ஆக்சுவலாக வந்து என்னன்னாக்கா ஜித்தன் வந்து ஃபஸ்ட்டு நடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனுஷ்க்கு தான் சொல்லியிருந்தோம் அந்த கதையை அவரை தான் வச்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இல்லை இருந்தது. ஆனால் அப்போ அந்த டைமில் வந்து என்னன்னாக்கா செல்வராகன் வந்து காதல் கொண்டேன்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. அப்போ ராம்கோபால் வர்மா என்ன சொல்லிட்டாருனாக்கா அவருடைய ஸ்கிரிப்ட் தான் பேஸ் அவங்க ராதிகா மேடம் கிட்ட சொல்லிட்டாரு ஆல்ரெடி அந்த ஸ்டைலில் படம் பண்ணிட்டாப்பில் அந்த வேற என்ன ட்ரை பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அது அப்படி தான் வந்தது. நம்ம ரமேஷ் அந்த இரண்டின் படத்தில் வந்துட்டு வடிவேல் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா அப்போ நீங்கள் அந்த ஸ்பார்க் கவனிச்சிங்களா அவர்கிட்ட? அப்புறம் என்ன சார் டைமிங் சார் சரியான டைமிங்கில் அவரும் எங்கள் படத்தில் வந்து என்னன்னாக்கா நான் சொல்லிட்டேன் சார் இந்த படம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்டில் தான் நீங்கள் வரணும் ஒரு இடத்துல ஹீரோ ஆகிடுவீங்க நீங்கள் ஏன்னா அந்த ஊரே காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்னோடனே ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணார் அந்த கேரக்டர் அவர் இப்போவும் பார்க்கும்போது சொல்லி இப்போவும் சொல்லுவார் செல்வா அந்த படம் தான் நான் போட்டாச்சுன்னா நான் பார்ப்பேன் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் நிறைய காமெடி நடிகர்களை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் இப்போ இவரை கூட யோகி பாபு கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அவர் அப்போ எப்படி தான் சார் 2016 அவர் வச்சு படம் பண்ணும்போது அவர் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும் அவருடைய வளர்ச்சி உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யோகி பாபு வந்து இல்லை என்கிட்ட சொல்லுவார் அவர் இப்போ அப்போ அன்றைக்கூட ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தார் ஆனால் உங்கள் நம்மளோட என்னோடய யோகி பாபுன்னு போட்டிங்கன்னா என்னுடைய அந்த காமெடி வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு காமெடி ரொம்ப ஒன் ஹவர்ஸ் இதில் பண்ணியிருந்தார். அவர் வின்சென்ட் செல்வா சார் கூப்பிட்றாருன்னா நான் போயிடுவேன் கதை கூட கேட்க மாட்டேன் என்ன கேரக்டர் கூட கேட்க மாட்டேன் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருந்தோம். சரி 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 அதே மாதிரி ரகுவர்னுக்கு உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இல்லையா சார் அவரோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கு சார்? சூப்பர் அதான் அவர்கிட்ட தான் ஆக்டிங்கிறது என்ன அப்படின்றது எப்படி ஆர்டிஸ்ட் நடிக்கணும் எப்படி உட்காரணும் எப்படி நடக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து என்னை நானே கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட தான் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அவர் அவரோட ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ரசம் அவர் சும்மா அவர் சிகரெட் பிடிக்கிற ஷாட்டு கூட நான் க்ரெயின் போடுவேன் அவர் அங்கேருந்து பார்ப்பார் அவர் க்ரெயின்லாம் போட்டுக்கிறோம் அப்படி பார்த்து அப்படி சிரிப்பார் அவருக்கு தெரியும் நான் என்ன விஷயம்ல போகிறேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார்
நான் ஃபோன் பண்ணார் மார்னிங் வந்து, செல்வா எனக்கு வந்து அவார்டு கிடைச்சிருக்கு, முதல்வன் மட்டும் அவார்டு கொடுத்துருக்கான். எனக்கு வெறும் முதல்வன் மட்டும் அவார்டு கொடுத்துருந்தா நான் சந்தோஷப்பட்டுருக்க மாட்டாவோ, முதல்வன் இரணியன் சேர்த்து கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லியிருந்தார். அப்படி ஒரு கேரக்டர் அவர் சொல்வார், ஒரு சீன் சொல்லி முடிச்சாச்சுனாக்கா அந்த சீன் சொல்லி முடிச்சோன்னா 1 hour 2 hours அப்படியே உட்காந்துருவார் போயிட்டு தனியாக. நான் சொன்னேன் ஒரு சீன் வந்து ஒரே ஷார்ட்டில் எடுக்க போகிறேன், ஒரே ஷர்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டார். காலையிலேயே பயப்படுத்துறேன் அப்படின்ட்டாரு. அவன் பையன் இறந்துடுவான், சொன்னோட இரணியன் வந்து மேடை பண்ணிட்டு போயிடுவான். அப்போது அவர் கார்லேருந்து இறங்கி வரணும், அதை பார்க்கணும். என்னன்னாக்கா நான் சொன்னேன், சார் நீங்கள் அழணும் ஆனால் கண்ணில் தண்ணி வரக்கூடாது, மெயின் பாயிண்ட்டு. அந்த குமரல் வந்து உள்ளுக்குள்ள அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அது முடிச்சு அப்படியே வந்தோன்னு சுற்றி போலீஸ் ஆஃபீஸர் அப்புறம் அவங்ககிட்ட பேசணும், பேசி முடிச்சு நீ போகணும் அப்படின்னு. அப்படி இப்போ தனியாக வரத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஷார்ட் எடுக்க போகிறேன் என்ன அப்படின்னு. இல்லை சார் முடிச்சுட்ட உடனே நம்ம பேக்கப் ஆகிட்டு மதியானதுக்கு மேலே வேற போகிறோம். அப்படியே 2 hours உட்காந்தாரு. வந்தார் என்கிட்ட தனியாக கூப்பிட்டாரு, செல்வா அதை நாளைக்கு காலையில் பண்ணித்தரேன், நாளைக்கு பண்ணுவோமா அப்படின்னு. அப்படியே சார் இல்லை சார் நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. 7 o'clock வரேன் போதுமா இங்கே அப்படின்ட்டாரு. அதேமாதிரி கரெக்டாக நாங்கள் எல்லாம் அடுத்த நாள் மார்னிங் போயிட்டு ட்ரக்கண்ட்ரைவில் எல்லாம் செட்டப்லாம் பண்ணி வச்சோம். வந்தார் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரே ஷாட் அடிச்சு போயிட்டேன்ட்டு. ஒவ்வொரு இதுவும் அப்படி தான், அவருடைய இன்வால்மெண்ட்டு. ஆர்டிஸ்ட்டுங்க, பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க அவர். இப்போ நீங்கள் ரகுவனை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவரை மாதிரி தான் பிரகாஷ் ராஜ் துள்ளி விளையாட்டு படத்தில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஆமாம், அவர் எனக்கு பிரகாஷ் ராஜ் ரொம்ப பிடிக்கும். நானும் சொல்கிறேன் பிரகாஷ் ராஜ் நான் எனக்கு என்னென்னா வில்லன் ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா வில்லன் வந்து ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஷோலே படத்துக்குனாக்கா கபர் சிங் தான். அது மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் பிரகாஷ் ராஜ் இதை சொல்லிட்டேன், ஏய் நாலு சின்ன பசங்க வச்சு படம் பண்ணுறேன் அதில் நான் என்னடா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் அதில் பார்த்தீங்கனாக்கா ஃபுல்லாக அந்த ஹிந்தி சாங்கு. ராஜ்கபூர் ஃபேன் அவர், ஒரு வில்லனுக்கு ராஜ்கபூர் ஃபேன் ஆக்கிட்டேன். அதனுடைய தாக்கத்தில் தான் இருப்பார். அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டது ரொம்ப சீரியஸாக இருக்கிற சீனில் கூட அவர் அந்த தாக்கத்தில் தான் இருப்பார். அப்படி ஒரு கேரக்டர் பண்ண போகிறோம்னா, ஆனால் அவர் வந்து என்னை வந்து நாங்கள் இன்ஸ்டியூட்டில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அது தனி கேரக்டர், ஒரே கேரக்டர், லவ் ஸ்டோரி. அது மண்ணில் இருந்த கதல் ஒன்று நான் பண்ணியிருந்தேன், அது வந்து கோல்டு மெடல் எனக்கு. ஆக்சுவலாக நான் சினிமோட்டோகிராஃபி வரணுன்னு தான் எப்போதும் சினிமோட்டோகிராஃபியில் தான் இருப்பேன். சரி சரி. அது கோல்டு மெடல் வாங்கினோடனே லெனின் சார் தான் அது இன்ஸ்டியூட்டில் அவர் பார்த்துட்டு அந்த பையன் யாருன்ட்டு வர வச்சார். ஓ, லெனின் சார் அவருடைய எடிட்டிங் அந்த பிரிவில் யார் வந்தாலும் அந்த எடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு எல்லா டேரக்டர்ஸுக்கும் போட்டு காட்டுவார் இந்த படத்தை. ஓகே. ஆக்சுவலாக என்னுடைய 6 years பேக் என்ன காதல் கோட்டையினுடைய இது என்னுடைய இது இருக்கும். நான் பண்ணது பார்க்காமே காதல் வந்து இருந்து. ஓ, அந்த இதில் இருக்கும். ஆமாம், 6. அப்போ அதுக்கு முன்னாடி அகதீன் சார் எங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் ஃபஸ்ட்டு அதான் போட்டு காமிச்சாங்க. அப்போது அதை வேஸ்ட் பண்ணி அப்படி தான் நான் டைரெக்ஷனுக்கே வந்து எல்லாம் நான் சினிமாட்டோகிராஃபி தான் பண்ணுவேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகும் சார், நீங்கள் எப்படி இந்த திரைத்துறைக்குள்ளே வந்தீங்க? ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஓகே.